தேவ மாதாவின் வணக்க மாதம் 29ஆம் நாள். தேவ மாதாவின் பேரில் வைக்க வேண்டிய நம்பிக்கையின் பேரில் அன்னை நமது தேவைகளையெல்லாம் அறிகிறார்கள். தேவ மாதா மோட்சத்தில் நிகரில்லாத சந்தோஷ மகிமை அடைந்திருந்தாலும் சகல நிர்பாக்கியமும் நிறைந்த இவ்வுலகில் இருக்கிற தம்முடைய பிள்ளைகளை மறந்து போகாமல் இரக்கமும் அன்பும் உள்ள தாயை போல் நம்மை நோக்கி தம்முடைய திருக்கண்களை திருப்பி நமது தேவைகளை அறிந்து நம்மை கெடுக்கத் திரியும் பொல்லாத பசாசின் தந்திரங்களை அறிந்து நாம் இடுகிற அபய சத்தங்களை கேட்டு நம்முடைய மன்றாட்டுக்கு இறங்கி நம்மை மிகுந்த அன்புடன் ஆதரித்து வருகிறார்கள். இந்த பரமநாயகி நம்மை போல் இந்த கண்ணீர் கணவாயில் இருந்தபோது நாம் படுகிற வருத்தங்களை தாமும் அனுபவித்து, நாம் படுகிற துயரங்களை தாமும் அனுபவித்து, நாம் படுகிற துன்பங்களை பட்டுணர்ந்திருந்தார்கள். தம்முடைய பிள்ளைகளாகிற நம்முடைய சகலவித கஸ்திகளுக்கும் இறங்கி உதவி செய்வார்கள் என்று நாம் நினைத்து தேவ மாதாவினிடத்தில் முழுவதும் நம்பிக்கை வைத்து நம்முடைய நல்ல உபகாரியாக அன்னையை கூட்டு தயாளத்தின் ராக்கினியாயிருக்க மன்றாடி நம்முடைய ஆதரவாகவும் அடைக்கலமாகவும் தேற்றரவாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கும்படி மன்றாடக் கடவோம். அன்னை சர்வேஸ்வரிடத்தில் சர்வ வல்லபுமாயிருக்கிறார்கள். முத்தி பேறு பெற்ற ஆத்துமாக்கள் மோட்சத்தில் அடைந்த வல்லபம் அவர்கள் இப்பூமியில் இருக்கும் பொழுது செய்த புண்ணியங்களுக்கு ஏற்ற அளவாயிருக்கும். ஆகையால் பரிசுத்த கன்னிகை எல்லா புண்ணியங்களுடைய மாதிரியாய் இறையருளின் உன்னத முடியை அடைந்திருப்பதால் சர்வேஸ்வரனிடத்தில் பெற்றுக்கொண்ட வல்லபத்துக்கு அளவே இல்லை. நூல் ஆசிரியர்கள் எழுதியிருக்கும் வண்ணம் இயேசு கிறிஸ்துநாதர் எல்லா வரப்பிரசாதங்களுக்கும் காரணமாய் இருக்கிறதினால் இந்த வரப்பிரசாதங்களை நம்மில் பொழிய வருகிற வாய்க்காலாக தேவ மாதாவை ஏற்படுத்தி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துநாதர் தமது நேச அன்னையின் மேல் வைத்த அன்பு மிகுதியினால் அன்னையின் மன்றாட்டை புறக்கணியாமல் எதை கேட்பார்களோ அதை கொடுப்பார் என்று என்பதற்கு சந்தேகம் இல்லை. புனித தமியானோஸ் என்பவர் கூறுவது போல பரலோகத்திலும் பூலோகத்திலும் தேவ மாதாவுக்கு மட்டில்லாத வல்லபம் கொடுக்கப்பட்டு மீட்பருடைய சிம்மாசனத்தருகில் அடிமையைப் போல் இராமல் ஆண்டவளாய் நிற்கிறார்கள் என்பதில் சந்தேகமில்லை. நாமும் திருச்சபையுடன் தேவ மாதாவை தயாளத்தில் ராக்கினியாகவும் மனிதரின் உறுதி நம்பிக்கையாகவும் வாழ்த்தி நம்மை நமது அடைக்கலத்தில் வைத்து எப்பொழுதும் காப்பாற்றுமாறும் அன்னையை மன்றாட கடவோம். அன்னை மனிதர் பேரில் மிகவும் அன்பாயிருக்கிறார்கள். எவ்வித பாக்கியத்தாலும் நிரம்பிய இந்த கன்னிகை தமது திரு உதரத்தில் உலக இரட்சகரை தரித்தவுடனே இந்த பரம இரட்சகர் நம் மீது வைத்த மற்றற்ற நேசத்தை அன்னையை ஏற்றுக்கொண்டு நம்முடைய காரியங்களெல்லாம் தம்முடையதாய் இருக்கிறது போல பாவித்துக் கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்துநாதர் சிலுவையடியில் நின்ற தம்முடைய திருத்தாயை நமக்கு தாயாக கையளிக்கும் பொழுது அன்னையின் திரு இருதயத்தில் பற்றி எரிந்த அன்பானது அதிகம் அதிகமாய் வளர்ந்தது என்பதில் சந்தேகமில்லை. அப்போது மனுமக்களை குறித்த வந்த தயவும் அன்பும் கவலையும் எவ்வளவென்று ஒருவராலும் சொல்ல முடியாதிருந்தாலும் தாம் பெற்று வளர்த்த பிள்ளையை மிகவும் அன்புள்ள தாயானவள் அளவின்றி அனைத்து நேசிக்கிறதை பார்க்க தமது ஞான பிள்ளைகளாக கொடுக்கப்பட்ட மனுக்களை அதிகபட்சத்தோடு தேவ மாதா அனைத்து காப்பாற்றி நேசித்து கொண்டு வருகிறார்கள். இப்போது இந்த பரம நாயகி தேவ சிநேகத்தின் சவாலையான மோட்சத்தில் வாழ்ந்திருந்த போதிலும் அவர்கள் தம்முடைய பிள்ளைகளின் பேரில் வைத்த அன்பானது அதிகரித்ததே ஒழிய கொஞ்சமேனும் குறையவில்லை. மோட்சத்தின் ராக்கினியான எங்களுடைய தாயாரே, உம்முடைய பிள்ளைகளான நாங்கள் இவ்வுலகில் வருத்தப்படுகிறதையும்
எண்ணிக்கையில்லாத ஆபத்தில் அது அகப்படுகிறதையும் கண்டு நாங்கள் அனைவரும் உம்மிடத்தில் சேரும் பொருட்டு கிருபை செய்தருளும். ஜபம். அகில உலகத்தையும் உண்டாக்கி ஆண்டு வருகின்ற ஆண்டவருடைய தாயாரே, புத்தி உடைத்தான சகல படைப்புகளிலும் யோக்கியம் உள்ளவர்களே, அநேகர் துர்க்குணத்தினாலும் துஷ்டபேயின் சோதனையினாலும் உம்மை சிநேகினாமலும் சேவியாமலும் அறியாமலும் இருக்கிறார்கள். நானும் அவர்களைப் போல் உம்மையினால் மட்டும் தக்க பயபக்தியோடு வணங்காதிருந்தேன். ஆனால் வான் வீட்டில் கோடான கோடி சமணசுகளும் மோட்சவாசிகளும் உம்மை சிநேகித்து சுதித்து வாழ்த்துகிறார்கள். பூமியிலோ என்னவென்றால் எண்ணற்ற புண்ணிய ஆத்மாக்கள் உம்மை மகா நேசத்துடன் வணங்கி ஸ்துதித்து புகழ் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய சிநேகப்பற்றுதல் என் இதயத்திலே பற்றி எறிந்து நான் உம்மிடத்திலே மனிதரெல்லாரையும் கூட்டிக் கொண்டு வந்து எல்லாரும் உம்மை சிநேகிக்கும்படி செய்யக்கூடுமாயில் எவ்வளவு பெரிய பாக்கியம். ஓ தாயாரே, நீ சர்வ தயாபர சர்வேசனுக்கு உகந்தருளாயிருக்கிற பொழுது அற்ப புழுவாயிருக்கிற நான் உம்மை சிநேகியாமல் போகிறதென்ன? பரிசுத்த தாயாரே, என் வாயும் என் நாக்கும் பேச்சில்லாமல் போனாலும் என் கையானது திமிரடைந்து என் விரல் இரண்டாய் பிளந்து போனாலும் உம்மை ஒரு காலும் சிநேகியாமலும் வணங்காமலும் இருக்க மாட்டேன். இன்ப ராஜ்யத்தில் சகலமான வானோர்களும் உம்மை வாழ்த்துகிறதனால் அவ்விடத்திலே சேருமளவும் உம்மை உலகில் இடைவிடாது நேசித்து கொண்டு வருவேன். இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகிர்த ஜபமாவது, மோட்ச ராக்கினியே, நான் உம்மிடத்தில் சேருமளவும் என்னை கைவிடாதேயும். 29ஆம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிரியையாவது, உத்திரிக்கிற ஸ்தலத்தில் ஆத்துமக்களுக்காக திருப்பலி செய்விக்கிறது அல்லது 53 மணி ஜபம் செய்வது.